ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரேசல் வேர்ப்ஸ். ஸோ ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சது, பட் நிறைய பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமும் கூட புரிஞ்சுக்கிறதுக்கு. அதோடைய அர்த்தம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா தமிழில் வந்து இந்த ஃப்ரேசல் வேர்ப் மாதிரியான விஷயங்கள் இல்லை. இந்த வேர்ப் கூட ப்ரெப்போசிஷன் சேர்க்குற விஷயம் நமக்கு தமிழில் இல்லாதனால அதை இங்கிலீஷில் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். பட் அதை ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் உண்டான ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் வந்து கம்பேர் பண்ணி படிக்கிறது. ரெண்டு விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸி. அப்படி தான் இன்றைக்கி நம்ம கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், புட் ஆன் அண்ட் டேக் ஆஃப். இந்த புட் ஆன் அண்ட் டேக் ஆஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ புட் ஆன் அப்படின்னா இப்போ ஒரு ஷர்ட் எடுத்து போடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு புட் ஆன் யுவர் ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ட்ரெஸ்ஸை வந்து அந்த ஷர்ட்டை போடுன்னு சொல்லும்போது கலட்டு அப்படின்னு சொல்லுவோமா, அப்போ கலட்டுன்னு சொல்கிறதுக்கு டேக் ஆஃப் யுவர் ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் டேக் ஆஃப் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், இந்த ஃப்ளைட்டெல்லாம் வந்து டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அது கிளம்பும் போது டேக் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படியும் சொல்லலாம், ஏன்னா ஒரு ஃப்ரேசல் வேர்புக்கு நிறைய இடத்துல வேறு வேறு மாதிரி அர்த்தம் வரும். ஆனால் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த ரெண்டு செட்டையும் ஞாபகம் வச்சுக்கலாம். புட் ஆன் யுவர் ஷர்ட் அப்படின்னா ஷர்ட்டை போடு, டேக் ஆஃப் யுவர் ஷர்ட் அப்படின்னு சொன்னால் ஷர்ட்டை கலட்டு. ஸோ இப்போ கோட்டெல்லாம் போட்டிருக்காங்கன்னா கோட்டை கலட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் ஆஃப் யுவர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது ஷர்ட் மட்டும் இல்லை, இப்போது ஷூஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா புட் ஆன் யுவர் ஷூஸ் அப்படின்னா ஷூவை மாட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கும் புட் ஆன் யுவர் ஷூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஷூவை கலட்டிரு அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் ஆஃப் யுவர் ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பிக்அப் அண்ட் ட்ராப் ஆஃப். இந்த பிக்கப் வந்து நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்போம். யாரையாவது வந்து நம்ம போய் கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னா நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அர்த்தம் தான். அதே மாதிரி இறக்கி விடுறதுக்கு வந்து நம்ம ட்ராப் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லுவோம். ஸோ ட்ராப்னு இல்லாமல் ட்ராப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ இந்த பிக்கப் அண்ட் ட்ராப் ஆஃபும் வந்து ஃப்ரேசல் வேர்ப் தான். பட் அது நம்ம தெரியாமல், அதாவது இது ஃப்ரேசல் வேர்ப்ன்ற அளவுக்கு யோசிக்காமல் பிக்கப்னா கூப்பிட்டுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் நம்ம எல்லாருக்குமே இந்த வேர்ட் வந்து ரொம்ப ஃபெமிலியர் தான். ஸோ இந்த மாதிரி அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஸோ நான் உன்னை வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐல் பிக் யூ அப். ஸோ அதுக்கு நான் இப்போ உன்னை இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐல் ட்ராப் யூ ஆஃப். ஸோ ட்ராப் ஆஃபும் சேர்க்கணும், ஏன்னா நம்ம வந்து ஆஃப் சேர்க்காமல் ட்ராப் மட்டும் சொல்லுவோம். ஸோ ஆஃபும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஐல் ட்ராப் யூ ஆஃப், ஐல் பிக் யூ அப். நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃப்ரேசல் வேர்ப், ரன் ஆஃப்டர், ரன் அவே. ஸோ இந்த ரன் ஆஃப்டர் அப்படிங்கிறது என்ன, ஒருத்தருக்கு பின்னாடி ஓடுறது, ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஓடுறது வந்து ரன் ஆஃப்டர். பட் அந்த இடத்த விட்டு ஓடி போகிறது ரன் அவே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். த போலீஸ் மேன் வாஸ் ரன்னிங் ஆஃப்டர் த தீஃப் அப்படின்னா அந்த போலீஸ் வந்து திருடனுக்கு பின்னாடி ஓடினார். ஸோ த போலீஸ் மேன் வாஸ் ரன்னிங் ஆஃப்டர் த தீஃப், த தீஃபுக்கு பின்னாடி அவர் ஓடிட்டுருந்தார். ஸோ இப்போ வந்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னா த தீஃப் ரன் அவே ஃப்ரம் த பிளேஸ், அந்த திருடு அந்த இடத்த விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஸோ ஒருத்தருக்கு பின்னாடி ஓடி போகிறதுக்கு வந்து ரன் ஆஃப்டர், பட் அந்த இடத்த விட்டு ஓடி போகிறது வந்து ரன் அவே. ஸோ இதுதான் ஆஃப்டர் அண்ட் அவே. வேர்ப் வந்து ரன் அப்படின்ற ஒரே வேர்ப் தான், பட் நம்ம வந்து ஆஃப்டர் அண்ட் அவே இந்த ரெண்டையும் மாற்றி போடுறதுனால அர்த்தமும் சேர்ந்து மாறிடும். ஸோ ரன் ஆஃப்டர் அப்படின்னா பின்னாடியே ஓடுறது, துரத்திட்டு ஓடுறது, அண்ட் ரன் அவே அப்படின்னா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறது. நெக்ஸ்ட் ஒன், ஸ்பீட் அப், ஸ்லோ டவுன். ஸ்பீட் அப் அப்படிங்கிறது வந்து வேகமாக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸ்லோ டவுன் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோவாக போ, மெதுவாக போ அப்படி சொல்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வண்டி ஓட்டிகிட்ருக்கோம் அப்படின்னா ஓகே நான் கொஞ்சம் ஸ்பீட் ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓகே ஐல் ஸ்பீட் அப் அப்படின்னா நான் ஓகே நான் வேகமாக ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஓகே ஐல் ஸ்லோ டவுன் அப்படின்னா ஓகே நான் மெதுவாக ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இப்போ யாராவது ஒருத்தர் என்ன நீ இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்க கொஞ்சம் வேகமாக தான் போய் அப்படின்னா ஓகே ஓகே ஐல் ஸ்பீட் அப் அப்படின்னா சரி சரி நான் வேகமாக போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க கொஞ்சம் மெதுவாக போ அப்படின்னு சொன்னால் ஹா ஓகே ஓகே ஐல் ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீட் அப், ஸ்லோ டவுன். அதே மாதிரி தான் நம்ம மத்தவங்கள சொல்கிறதுக்கு ஓகே ஜஸ்ட் ஸ்பீட் அப் அப்படின்னா வேகமாக போ அப்படின்னு சொல்கிறதுக்கு, அவங்கள மெதுவாக போன்னு சொல்கிறதுக்கு ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஸோ இப்போது நம்ம பார்த்த இந்த ஃப்ரேசல் வேர்ப் செட்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஃப்ரேசல் வேர்ப் வந்து ஒரு குழப்பமான விஷயமாகவே இருக்குது. ஸோ ஃப்ரேசல் வேர்ப் படிக்கிற கஷ்ட
படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பாய்.